Hello viewers, I am Maitli. In a 12th maths applications of vector algebra le exercise 6.7 order second sum in the video la paaka porom question paarenga. Find the non-parametric form of vector equation and Cartesian equation of the plane passing through two points kuduthirukanga perpendicular to the plane kuduthirukanga. So rendu point la pass aagudha and perpendicular plane onnu kuduthirukanga. Idoda vector equation of the plane nam kandupidikkanum appdinum bodhu non-parametric form. So non-parametric form of vector equation pathina first epome formulas ezhudikonga appo da enna pannanumndrathu namak theriyum formula paarenga r vector minus a vector dot b vector minus a vector cross c vector equal to 0 idhu da non-parametric form of vector equation first vector equation potrom adha vechi nama cartesian equation podalam இதுல ABC னா ஃபர்ஸ்ட் இது A இது B கொடுத்திருக்க பாயிண்ட் வந்து நம்ம பாயிண்ட் வெக்டாரா எடுத்து அது C இப்ப பாருங்க A வெக்டார் பாருங்க A வெக்டார்ன்றது இதுல IJK போட்டு எழுதிக்கோங்க I cap 2J cap 1 K cap B வெக்டார் பாருங்க 9 I cap plus 3J cap plus 6 K cap C வெக்டார் இந்த பாயிண்ட்ல XYZ பதிலா IJK போட்டுக்கோங்க 2i cap plus 6j cap plus 6k cap இப்போ நம்ம என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் இத கண்டுபிடிச்சலாம் b - a பண்ணிரலாம் b வெக்டார் - a வெக்டார் பாருங்க b வெக்டார் a வெக்டார மைனஸ் பண்ணனும் சோ அப்படினா this - this Nine minus two, seven I cap plus J cap plus five K cap. So B vector minus A vector, pattum cross C vector. So B vector minus A vector cross C vector. Cross nalle determinant na. So I cap, J cap, K cap ezhudhi konga. b வெக்டார் - c வெக்டார் நெக்ஸ்ட் எழுதிக்கோங்க 715 வேல்யூஸ் மட்டும் முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதினா போதும் c பாருங்க 266 சோ இத ஃபர்ஸ்ட் ரோல எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம் i கேப் இந்த ரோ இந்த காலம் விட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 6 - 5 6 ஆ 30 - j கேப் இந்த ரோ இந்த காலம் விட்டுருங்க இதோட இது மல்டிப்ளை மைனஸ் இதோட இது மல்டிப்ளை 42 - 10 प्लस के कैप इन द रो इन द कॉलम விட்டுருங்க 7642 - 2 இது சால்வ் பண்ணி எழுதிக்கலாம் - 24 i கேப் - 42 32 32 j கேப் प्लस 40 k கேப் இப்போ நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபார்முலால இத கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா b வெக்டார் - a வெக்டார் cross c வெக்டார் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ r வெக்டார் நம்ம ஈக்குவேஷன் எழுதிக்கலாம் நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் ஈக்குவேஷன் பாருங்க r வெக்டார் - a வெக்டார் என்னது 2 i கேப் plus 2 j கேப் plus k கேப் dot இது பிராக்கெட் இதுல ஏதாவது டிவிசிபிள் ஆச்சுனா நம்ம டிவைட் பண்ணி தான் எழுதணும் அப்படி பார்த்தா இது எல்லாமே 8 டேபிள்ஸ்ல போகுதுனா மைனஸ் 8 காமன் எடுத்துங்க காமன் எடுத்தீங்கனா 3 i கேப் plus 4 j கேப் minus 5 k கேப் இப்போ டாட் வச்சு நம்ம இந்த மைனஸ் 8 எழுதாம இத மட்டும் எழுதினா போதும் ஏனா வந்து நம்ம இது சிம்பிளிஃபைடு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் எழுதணும் சோ 3 i கேப் plus 4 j கேப் minus 5 k கேப் is equal to 0 சோ அவங்க எப்படி கொடுத்திருக்காங்களோ அந்த மாதிரி நம்ம எழுதி முடிச்சிட்டோம் இப்போ என்ன பண்ணனும்னா டாட் ப்ராடக்ட் இல்லையா நம்ம r வெக்டாரை இதுக்கும் டாட் ரெண்டுத்துக்குமே டாட் ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்க போறோம் சோ r வெக்டார் டாட் 3 i cap plus 4 j cap minus 5 k cap
minus இப்போ இதோட இத டாட் ப்ராடக்ட் பண்ணிட்டோம் மைனஸ் இப்போ இதோட இத டாட் ப்ராடக்ட் இந்த டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நான் டைரக்டா இத அப்படியே மல்டிப்ளை பண்ணியே எழுதிக்கிறேன் இப்போ பாருங்க 3 2s are 6 plus 4 2s are 8 minus 5 1s are 5 is equal to 0 இப்போ r வெக்டர் டாட் 3 i cap plus 4 j cap minus 5 k cap is equal to இது சால்வ் பண்ணால் 9 வருது மைனஸ் 9 வருது ஈக்குவல்டிக்கு இந்த சைட் போகும்போது ப்ளஸ் 9 ஆகிடும் ஸோ இது ஒரு வெக்டார் ஈக்குவேஷன் இதுவே நம்ம கார்டீஷியன் ஈக்குவேஷன் கார்டீஷியன் ஈக்குவேஷன் எழுதும் போது ஆர் வெக்டார் இதுலேயே அப்படின்னு நம்ம மாற்றி எழுதிக்கலாம் ஆர் வெக்டாருக்கு பதிலாக எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப் எழுதிக்கோங்க டாட் 3 ஐ கேப் ப்ளஸ் 4 ஜே கேப் மைனஸ் 5 கே கேப் இஸ் ஈக்குவல் டு 9 இப்போ இதை டாட் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் 3x ப்ளஸ் 4y மைனஸ் 5z ஈக்குவல் டு 9 9 உள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ 3x ப்ளஸ் 4y மைனஸ் 5z மைனஸ் 9 ஈக்குவல் டு 0 தான் கார்டீஷியன் ஈக்குவேஷன் ஸோ ஈக்குவல் டு 0 வர மாதிரி எழுதிக்கோங்க அவ்வளோதான் இந்த சம் தேங்க்யூ